ரியல் நியூஸ் செய்திகளை உங்களுக்கு வழங்குவோர் ஹோட்டல் அண்ணாச்சி, சைவா சைவ உணவகம் துடியலூர். வணக்கம், ரியல் நியூஸ் இன்றைய முக்கிய செய்திகள். கோவை துடியலூர் அருகே பட்டப்பகலில் இருசக்கர வாகனத்தில் வந்து சேவல் திருட்டில் ஈடுபடும் மூன்று சிறுவர்களின் சிசிடிவி காட்சி வெளியாகி அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை துடியலூர் அருகே உள்ள கதிநாயக்கன் பாளையம் லட்சுமி நகர் பேஸ் 3 பகுதியில் வசித்து வருபவர் சுரேஷ்குமார். இவர் கோழி மற்றும் சேவல்களை வளர்த்து வருகின்றார். இந்நிலையில் நேற்று கோழிகள் மேய்வதற்காக வெளியே சென்ற சுமார் 6000 மதிப்புள்ள வெள்ளை நிற சேவல் ஒன்று திரும்பி வராமல் இருந்துள்ளது. இதனையடுத்து என்ன ஆனது என்று தெரிந்து கொள்ள அருகில் உள்ள வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்துள்ளார். அதில் இரு சக்கர வாகனத்தில் வரும் 3 சிறுவர்கள் அங்கு மேய்ந்து கொண்டிருந்த வெள்ளை நிற சேவலை துரத்தி பிடித்து அதை தங்களது இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் செல்வது பதிவாகி இருந்தது. இதையடுத்து சுரேஷ்குமார் துடியலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை கொண்டு திருட்டில் ஈடுபட்ட சிறுவர்களை தேடி வருகின்றனர். இப்பகுதியில் ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன் கட்டுமான பணிக்காக போடப்பட்டிருந்த இரும்பு கம்பிகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இரவில் இப்பகுதியில் காட்டு யானைகள் நடமாட்டம் இருப்பதால் பட்டப்பகலில் திருட்டில் ஈடுபடுவதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ரியல் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் மற்றும் முத்துராஜா.